نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون صدق الله العظيم ألوات أرلالنم نم أن أنبود ما كي يلام ولا پيرال تو آيه الله بن بيرال أرومي محمد رسول صل الله صلى الله عليه وسلم أورك ميدم பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றொன்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த புனித ரமலானின் தொடர் தலைப்பில் தினந்தோறும் இரவு ஒளிபரப்பப்படுகின்ற முகநூல் நேரலையில் கடந்த ஒன்பது நாட்களாய் சுவனத்தை கொண்டு முன்னறிவிப்பும் முன் உறுதியும் தரப்பட்ட பத்து சகாபிகளில் ஒன்பது பேரை நிறைவு செய்திருக்கிற நாம் இன்றைக்கு பத்தாவது தராவீகில் அந்த வரிசையில் கடைசியாய் அபு ருபை தாலா அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அபு ருபை ஜர்ராஹ் ரதி அல்லாஹு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளி இந்த உம்மத்தினுடைய அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இவர்களை பற்றி வாயார புகழ்ந்திருக்கிற செய்தி இவர்களின் நற்பெயருக்கும் இவர்களின் வரலாற்றுக்கும் ஒரு மணிமகுடம் அபு ரொபைதா ரதி அல்லாஹு தால இந்த உம்மத்தினுடைய நன்னம்பிக்கையாளர் அமீன் என்கிற பட்டம் கொடுத்தார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லு அலிகி வசல்லம் ஆரம்ப சஹாபிகளில் சிலரை போல் அபூபக்கர் சத்தியர் ரதி அல்லாஹு அன்கு அவர்களின் கையிலே இஸ்லாத்தில் சேர்ந்து ஹிஜிரத்துக்கெல்லாம் போய் எல்லா போர்களிலும் பங்கேற்ற ஹதரத் அபு அபெய்தா ரதி அல்லாஹூ அன்கு வரலாற்றில் மறக்க முடியாத பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சொந்தக்காரர் அபு அபெய்தா ரதி அல்லாஹு அன்கு அமீன் என்கிற பட்டம் சாதாரண பட்டம் அல்ல நம்பிக்கை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிற காசு பணம் மட்டுமல்ல அவரிடம் ஒப்படைக்கப்படுகிற வார்த்தைகள் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிற பேச்சுகள் அவரிடம் கேட்கப்படுகிற ஆலோசனைகள் எல்லாவற்றிலும் அவர் சரியாக இருப்பவரைத்தான் அமீன் என்று சொல்லுவோம் வகியை கொண்டு வருகிற விஷயத்தில் ஜிப்ரையில் வகியை அப்படியே சொல்லுவார் கூட்ட மாட்டார் குறைக்க மாட்டார் என்பதால் ஜிப்ரையில் அலி இஸ்லாமை குறித்து திருக்குர் ஆனில் அமீன் என்கிற வார்த்தை அவர்களுக்கு வருகிறது ஜிப்ரயிலுக்கு வருகிறது திரு ஆனில் வார்த்தை அமீன் என்கிற வார்த்தை உங்களுக்கு தெரியும் மக்கத்து மக்களெல்லாம் சேர்ந்து அரவிநாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய அழகிய அருங்குணங்களை பார்த்துவிட்டு அவர்களுக்கு கொடுத்த நற்பெயர் அமீன் என்கிற பெயர் இப்படியெல்லாம் அமீன் என்கிற பட்டம் சாதாரணமான பட்டம் அல்ல ஜிப்ரையிலுக்கும் ரசூலுல்லாவுக்கும் புழங்கிய அந்த வார்த்தை ஒரு போர்க்கிளத்தினுடைய பொருட்களை பங்கு பிரித்து கொண்டிருக்கிற போது ஒரு நயவஞ்சகன் ஒருவன் ரசூலுல்லாவை பார்த்து நீங்கள் சரியாக பங்கு பிரிக்கவில்லை என்று தவறாக குற்றச்சாட்டு சொல்லுகிற போது சல்லல்லாஹு அலி வசல்லம் சொல்லுவார்கள் அன அமீனு சமா வானத்திலே உள்ளவர்களுக்கெல்லாம் நான் அமீனாக இருக்கிறேன் நானே சரியில்லை என்று சொல்லுகிறாயா நான் நீதம் செய்யாவிட்டால் வேறு யார் நீதம் செய்வார் என்றெல்லாம் கேட்டதாக வரிகள் இருக்கிறது அமீன் என்பது அவ்வளவு முக்கியமான பட்டம் சரி இந்த அபு உவைதாரதியில்லாகும் வன்குவுக்கு அமீன் என்கிற என் சமுதாயத்தினுடைய நம்பிக்கைக்குரியவர் என்கிற பட்டத்தை எப்போது கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் நஜ்ரான் தேசத்திலிருந்து சில பாதிரிகள் வந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லமோடு விவாதம் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் விவாதத்தில் நபி அல்லாஹு அலிகி வசல்லம் இப்படியே சொல்லிவிட்டார்கள் நான் உண்மையா நீங்கள் உண்மையா என்று பார்த்து விடலாம் வாருங்கள் நாம் இருவரும் முபாகலா செய்வோம் அதாவது என் குடும்பத்தை நான் அமர வைத்துக் கொள்ளுகிறேன் உங்கள் குடும்பங்களை நீங்கள் அமர வைத்துக் கொள்ளுங்கள் பொய்யனாக இருந்தால் எங்கள் குடும்பத்தின் மீதே அல்லாஹுவின் சாபம் விளட்டும் என்று நானும் சொல்லுகிறேன் நீங்களும் சொல்லுங்கள் என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்கிற இந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து இறைவனின் பத்வாவை கூறுகிற அந்த முபாகலாவுக்கு அழைத்தபோது பயந்து போனவர்கள் அதுவெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு பணங்காசுகளை அதாவது ஜிசியா வரியை தர இருக்கிறோம் எங்களுடைய இடத்திலே வந்து வாங்கி கொள்ள வேண்டும் உங்கள் சார்பாக எங்களிடம் யாரையாவது நல்ல மனிதரை காசுபனங்கள் விஷயத்தில் கை சுத்தமானவரை நம்பிக்கை அனுப்பி வையுங்கள் என்று அவர்கள் கேட்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அந்த நஜரான் தேசத்தினுடைய பாதிரிகளோடு ரசூல் சல்லாஹு அலிகி வசல்லம் அனுப்பி வைத்தார்கள் அனுப்பும் முன்னால் சஹாபாக்களோடு ஆலோசித்துவிட்டு விட்டு கடைசியாக சொன்னார்கள் ஹும் யா அபா உபயதா ஆமீர் புனுல் ஜர்ரா ஹெ அபு அபைதா அவர்களே இவர்களுடைய இயற்பெயர் பெயர் என்பது ஆனால் அபு உபைதா என்ற பெயரிலேயே பிரபலமாகிவிட்டார்கள் அபு உல்பயதாவை நீங்கள் எழுந்திருங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் புடைசூல இருக்கிற அந்த சங்கை மிகுந்த சமூகத்திலே செல்லல்லாக வலிக செல்லும் அவர்கள் இவர்களை இப்படிச் சொன்னார்கள் லிகுல்லி உம்மத்தின் அமீனுன் உ அமீன் உஹா உம்மத்தி உம்மதி அபு உபைத துபுனுல் ஜெர்ரா ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு அமீன் உண்டு என்னுடைய இந்த உம்மத்திற்கு அமீன் என்னுடைய இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கை கூறியவர் அபு ஜர்ராஹ் ரதி அல்லாஹு என்று இவர்களை வாயார புகழ்ந்த அந்த வார்த்தை இன்றைக்கு வரையும் பல நூல்கள் அபு ரூபய்தா என்று சொல்லாவிட்டாலும் ரதி அல்லாஹு அணுகு அமீனு திகில் உம்மா இந்த உம்மத்தின் அமீன் என்று சொல்லிவிட்டாலே போதும் அதிலே தாராளமாக வரலாற்றை படிக்கிற எல்லோருக்கும் புரிந்துவிடும் என்கிற அளவுக்கு மாண்புகளை கொண்ட சஹாபி அல்லாஹுவின் அருளை இவர்கள் வாழ்வின் பல கட்டங்களிலே பெற்றிருக்கிறார்கள் ஒரு தடவை ஆரம்ப கட்டம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாய் அபு அபைதா ரதி அல்லாஹூ அன்குவை நியமித்து போகச் சொன்னார்கள் அந்த படை கடற்கரையோரம் கடக்க வேண்டியது இருந்தது ஒன்றுமே சாப்பிடுவதற்கு இல்லை எப்போதும் படைகளை அனுப்புகிற போது சில பொருட்களை அல்லது காசு படங்களை திருகம் தீனார்களை உணவுப் பொருட்களை இதையெல்லாம் கொடுத்து அனுப்புவது பெருமானாருடைய வழக்கம் ஆனால் கொடுக்க ஒன்றும் இல்லை அப்போது ஒரே ஒரு பையில் பேரிச்சம்பளம் தோல் பையில் பேரிச்சம்பழம் கொடுத்தார்கள் நபிசல்லா அலி செல்லம் வாங்கி அபு உபைதா ரசூலிடமிருந்து என்ன கிடைத்தாலும் சரி வாங்கி கொண்டு கிளம்பி விட்டார் முந்நூறு பேர் இருக்கிறார்கள் ஒரே ஒரு பையில் பேரிச்சம்பழம் என்ன செய்ய முடியும் எடுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழம் கொடுத்தார்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு படை என்று அதை சொல்லலாம் சஹாபாக்களில் அந்த முந்நூறு பேர் உடன் போனவர்கள் பல பேர் சொல்லுகிறார்கள் நாங்கள் ரசூல்சல்லா உடைய கொடுக்கப்பட்ட பேரித்தம்பழ பையில இருந்து அபு உபைதா எங்களுக்கு எண்ணி எண்ணி ஒவ்வொன்று கொடுப்பார் அந்த ஒன்றை ஒரு நாளைக்கு நாங்கள் வைத்திருக்க என்ன செய்வோம் குழந்தைகள் மிட்டாய் சப்புவதைப் போல நாங்கள் அந்த பேரித்தம்பழத்தை கடித்து மென்று விடுங்கி சாப்பிட்டு வயிற்றுக்குள் போகாதவாறு குழந்தைகள் மிட்டாய் சப்புவதைப் போல கொண்டு தண்ணீரை குடித்துக் கொள்வோம் இப்படியே ஒரு நாள் முழுக்க நகரும் பேரித்தம்பழ கொட்டைகளை வெறுமனே ஒரு மிட்டாயை போல சூப்பிக் கொண்டு இருந்தவர்கள் சஹாபாக்களின் தோழர்கள் ஒரு கட்டத்தில் எல்லாம் பேரிச்சம்பழம் காலி கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் ஆர்ப்பரிக்கிற மிகப்பெரிய கடல் முன்னூறு பேர் சகாபிகள் வயிற்றுப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சாலிகான அபு உபைதா ரதி அல்லாஹு அன் கு அமீராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் பொதுவாகவே ரிசுக் என்பது நாம் தேடாவிட்டாலும் கூட நம்மை தேடி வரும் சல்லா செல்லும் சொல்லுவது போல மவுத்து தேடுவது போலவே ரிசுக்கும் தேடி வரும் ஒரு மனிதனுக்கு அவன் ரிசுக்கு முடியாமல் அவன் மவுத்தாக மாட்டான் இதோ இப்போது பட்டினியோடு முன்னூறு பேர் தலைவர் அபு உபைதா ரதி அல்லாஹூ அன்ஹு செய்வதறியாது எல்லாருடைய பசிக்கும் தீர்வு சொல்ல வேண்டுமே பெருமனே படுத்து தூங்குகிறவர்கள் அல்ல போராடுகிற போர் வீரர்கள் அவர்களுக்கு உணவு வேண்டும் அவர்களின் வயிற்றுக்கு ஆகாரம் வேண்டும் அல்லாஹ் பிரம்மாண்டமான ஒரு மீனை அனுப்பினான் நான் ஏன் பிரம்மாண்டமான என்று வார்த்தை சொல்லுகிறேன் வரலாற்றில் அப்படி ஒரு மீனை அதற்கு முன்பின் உள்ளவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை நீங்கள் இன்றைய பாணியிலே அதிகபட்சமாக பெரும் பெரும்படைப்பாக யானையை எடுத்தால் கூட அந்த மீனில் ஆகச் சிறியதுதான் அந்த மீனை விடச் சிறியதுதான் டைனோசர் போன்று என்றெல்லாம் நீங்கள் கற்பனை செய்தால் கூட அது சிறியதுதான் மிக பெரிய மீன் வெளியில வந்தது பார்த்த உடனே இறந்து போய் கிடந்ததால் அப்போதெல்லாம் அதிக சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் கடல்வாழ் பிராணிகள் விஷயத்தில் அது ஹலாலா ஹராமா என்கிற விஷயத்தில் இறங்கி இருக்காத நேரம் பார்த்த இது மைத்தத்து இது இறந்து போன சபம் இதை நான் எப்படி சாப்பிடுவேன் என்று ஒதுங்கினார்கள் பல பேர் அப்போவைதாரதியாகுத்தால் அண்குவவர்கள் தெளிவு பெற்று சொன்னார்கள் இல்லை நாம் இப்போது ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் பிரயாணத்தில் இருக்கிறோம் போரின் வழியில இருக்கிறோம் சாப்பிட எதுவும் இல்லாமல் இருக்கிறோம் சாப்பிட எதுவும் இல்லாத போது மனிதன் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அனுமதிக்கப்படாத எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவதற்கு அனுமதி உண்டு என்கிற அடிப்படையில் இப்போது வெளியே வந்திருக்கிற ராட்சச மீன் எத்தனை கிலோமீட்டர் தூரம் என்று சொல்ல முடியவில்லை அவ்வளவு பெரிய மீன் அது குறித்த வரலாற்று செய்திகளை பார்த்தால் வியந்து போக வேண்டியது இருக்கிறது அதற்கு அம்பர் என்று பெயர் அந்த அம்பரை சாப்பிடச் சொன்னார்கள் அபோதார் அந்த மீனுடைய இரண்டு கண்களுக்கு இடையில் சில பேர் உட்காரலாம் என்கிறால் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அதனுடைய இறந்து போனதற்கு பிறகு எடுத்து காய்ந்து போனதற்கு பிறகு நிமிர்த்தப்பட்ட விழா எலும்பு கம்பத்தை விட கடந்து போகும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் ராட்சச மீன் சாப்பிட்டார்கள் ஒரு மாதம் மீன் தீரல ஒரு மாதம் சாப்பிட்டார்கள் நீங்கள் என்று எந்த இணையதளத்தில் தேடினாலும் அவர்களோடு இந்த அம்பர் மீனுடைய வாழ்க்கை பிரிக்க முடியாது இந்த நிகழ்ச்சி பிரிக்க முடியாது போன காரியமெல்லாம் முடிந்து திரும்பி மதீனாவிற்கு வந்துவிட்டு கடல் தங்களுக்கு அல்லாஹ் கடல் வழியாக வெளிப்படுத்திய அந்த ராட்சச மீனை பற்றிய செய்திகளை ரசூலுல்லாவிடத்தில் சொல்லப்போனார்கள் சொல்ல போனதற்கு ரெண்டு காரணம் ஒன்று இந்த அற்புதம் நடந்ததை பாருங்கள் என்று சொல்லுவது ஒன்று இன்னொன்று நாங்கள்லாம் சாப்பிட்டோமே அது சரியா என்று லேசாக உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் சில பேருக்கு இருந்த நெருடல் பொதுவாகவே நபிகள் நாயகம் சல்ல உள்ளாக செல்லம் நெருடலோடு இருப்பவர்களுக்கு அவர்களின் மனம் நிறையும் பதிலை தருவார்கள் சும்மா வந்து நாங்க இப்படி இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பக்கம் முந்நூறு பேர் இந்த உணவை தான் சாப்பிட்டு இந்த மீனை அம்பர் என்று அல்ல வெளிப்படுத்தி கொடுத்திய மீனை சாப்பிட்டோன்னு சொன்ன சரி சரி பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லுகிற போது அது ஏதோ குற்றமாக இருக்குமோ பரவாயில்ல போன்னு தானே சொன்னாங்க என்றெல்லாம் பல சிந்தனைகள் வரும் ஆனால் நாயகம் சல்லாசம் என்ன செய்தார்கள் தெரியுமா உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ரிசுக்கு அது அல்லாஹுவின் அற்புதங்களில் ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த மீன்ல மிச்சம் இருக்குதான்னு கேட்டாங்க செல்லாலு செல்லம் ஆமான்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க நாயகம் செல்லாலிசம் சாப்பிட்டார்கள் முடிந்தது அவ்வளவுதான் முன்னூறு பேருடைய மனசிலையும் திருப்தி என்னவென்றால் அருமைநாயகம் சல்லல்லாஹ் ஒலிகல்லம் சாப்பிட்டு விட்டார்கள் பெருமானாருடைய ஆயுட்காலம் முழுக்க அல்லாஹ அனுமதிக்காத ஒரு சிறு துரும்பு கூட அந்த வாயில போவதற்கு வாய்ப்பில்லை எனவே முழு திருப்தியை சகாபாக்கள் செய்துவிட்ட ஒரு காரியத்தில் அவர்களின் நெருடலை நீக்கும் விதமாக எவ்வளவு உயர்வாக சல்லல்லாஹு அலைகிவ செல்லும் கையாண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சல்லல்லாஹு வலிகவ செல்லும் அதை சாப்பிட்டார்கள் அபூ பெய்தா ரதி அல்லாஹு அன்கு தலைமையேற்று போன போது அல்லாஹ் வெளிப்படுத்திய இந்த பிரம்மாண்டம் மீனோடு இவர்களின் வாழ்க்கை நெருங்கிய தொடர்பிலே உள்ளது அபு பெய்தா ரதி அல்லாஹூ அன்கு காலமெல்லாம் அல்லாகவிற்காக வேண்டி என்று மன தூய்மையோடு மார்க்க பணியாற்றிய மேன் மக்களிலே அவர்களில் ஒரு அவர்கள் ஒருவர் ரொம்ப சீக்கிரமாகவே இறந்துட்டாங்க இல்லையா நான் முன்புள்ள வரலாறுகள்லையும் சொல்லியிருக்கோம் இவங்க அஷரத்துல் முபஷராங்கிற பத்து பேரில் நம்ம பட்டியலில் தான் இவங்க கடைசியில் சொல்லப்போடு ஒழிய மவுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இவங்க தான் மவுத்து அப்போ உபக்கிறது கடுத்து இவங்க மவுத்து மற்றவங்க எல்லாம் எட்டு பேரும் உயிரோடு இருக்கிறப்பவே இவங்க மவுத் ஆகிட்டாங்க இவர்கள் வஃத்தில உமரது பின்னாலே வருகிறது அப்போ சீக்கிரமாக மௌத்தானவர்கள் சல்லு அலிக வசல்லம் வஃபாத்தான உடனே அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் இந்த உம்மத்து பிரிந்து போகாமல் கருத்து வேறுபாட்டிலே சண்டை போராமல் தலைமைக்கு போட்டியும் சண்டையும் வராமல் மிக அழகாக அபுபக்கர் ரதி வன்குவின் உயர்வுகளை சொல்லி அவர்களை ஹலீஃபாவாக நியமித்து அபூபக்கரின் கரத்தை பற்றி பையாத் என்று நீங்கள் தான் ஹலீஃபா என்று உரத்து மொழிந்து கரம் கோர்த்தவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்னு அபு உபைதா ரதி அல்லாஹ் வன்கு இன்னொன்னு உமர் ரதி அல்லாஹ் வன்கு இவர்கள் இருவரும் முன்மொழிந்ததை இந்த உம்மத்து ஏற்றுக்கொண்டது என்று பார்க்கிற போது பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இரண்டாம் கட்ட தலைவரை தேர்ந்தெடுத்ததில் அபு உபைதா ரதி அல்லாஹ் பங்கு மிக மறக்க முடியாத பங்கு அபுபக்கர் அவர்கள் பின்னணியில் ஒரு முக்கிய காரணி என்று இவர்களை சொல்லலாம் உமர் ரதி அல்லாஹு அல்லாஹூ அனுகு பிறகு இவரை பல கட்டங்களில் தலைவராய் தளபதியாய் நியமித்தார்கள் குறிப்பாக அதிலே வரலாற்றில் மறக்க முடியாதது சிரியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் ஷாம் நாட்டுக்கு தலைவர் யார் அபு படை தளபதியாக நியமிக்கல முன்னணி வீரர்களில் ஒருவராக அபு உபைதா ரதி அல்லானு இருந்தார்கள் படைக்கு தளபதியாக போனது பின் வலித் அல்லானு இங்கே ஒரு சின்ன திருத்தம் படை கிளம்பி போனது அபுவுக்கு ரதியல்லானு காலத்திலேயே போயிருச்சு போருக்கு போய்விட்டார்கள் படைக்கு தளபதி காலிது பின் வழிது ரதியான் முந்தைய வரிசையில் முக்கிய பொறுப்பில் நல்லாலோசனைகள் வழங்குவதில் அபு உபைதா ரதி அல்லாஹூ தாலான்கு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் படை ஷாமுக்கு போய்விட்டது ஹலீஃபாட்ட இருந்து ஒரு கடிதம் வருது கடிதம் கொடுத்தார்கள்னு கொண்டு வந்து கடிதம் உங்களுக்குன்னு சொல்லி அபு உபைதா கொடுத்தாங்க அபூபைதா ரெல்லாக கடிதத்தை பிடிக்கிற பிரிக்கிறார்கள் சோகமான செய்திகள் ரெண்டு செய்தி அதில் இருக்கிறது ஒரு செய்தி அபூபக்கர் அபூபக்கரதியும் மவுத்தாயிட்டாங்க நான் அடுத்து ஹலீஃபாவாக இருக்கிறேன் என்று உமரதியல்லான் சொல்றாங்க அந்த கடிதத்தில் இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி இப்போது படைத்தளபதியாக இருக்கிற ஹாலிதுபனு வலீது அவர்கள் தளபதியாக இருக்கிறார்கள் நான் அவரை நீக்கிட்டு உங்களை தளபதியாக போட்டுட்டேன் நீங்கள் தளபதியாக இருந்து எஞ்சிய போரை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி செய்தி கடிதத்தை அப்படியே படித்த அபுபைதார் அல்லாஹ் ஒன்கு அழுதார்கள் முதலில் அழுத அழுகை இது எதற்கான அழுகை என்றால் ஹைருல் பஷரி பாதல் அம்பியாவான நபிமார்களுக்கு பின்னாலே அகிலத்தில் சிறந்த அபூபக்கரது எல்லாம் உனக்கு ஒஃபாத்தாகிவிட்டார்கள் என்கிற செய்தி பேரிடியாக விழுந்தது அதற்காக அழுதார்கள் அடுத்து அதில் ரெண்டாவது செய்தி இப்போ போரிட்டு இருக்கிற மும்முரமாக படையை செலுத்தி கொண்டிருக்கிற எந்த குறையும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிற காலிதுபனு வழி போய் இனிமேல் நீ தளபதி இல்லை நான் தளபதினு சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது கடிதத்தை பத்திரமா மடித்து அவர்கள் வைத்து கொண்டார்கள் சொல்லலை போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஹாலிதுபின் வலிது ரதி அல்லாஹுத்தால அன்கு அவர்களிடத்தில் இந்த கடிதத்தை கொடுத்து அப்போது சொன்னார்கள் ரெண்டு செய்தியுமே ரதி அல்லாஹ் அன்கு ஒஃபாத் ஆகி உமரதி அல்லா அனுகு வந்துட்டாங்க உமரதி அல்லாஹுத்தால அன்கு உங்களை நீக்கிட்டு என்ன தளபதி ஆக்கியிருக்கிறாங்க ஹாலிதுபின் வலிது ரதி அல்லாஹு அன்குவினுடைய நீக்கம் குறித்து இங்கே நாம் ஒரு சின்ன விளக்கம் இது என்னமோ நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி அடுத்த முதல்ல உள்ள சிஎம் நியமித்தவங்களை அடுத்த உள்ள சிஎம் வந்த உன்னை கழட்டிடுறதுங்கிற மாதிரி எல்லாம் இன்னைக்கு நிகழ்கால அரசியல் நடக்குது இல்லையா போன ஏதாவது ஒரு மக்கள் நலத்திட்டத்துக்கு போன கவர்மெண்ட் ஒரு பேர் வச்சதுன்னா அதே நலத்திட்டம் அதே அமைப்பு அதே மானியம் அதே நிதி ஒதுக்கீட்டில் பேரை மட்டும் மாற்றுவாங்க அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டு இதெல்லாம் நாம் பார்க்குறோம் அல்லவா இது அந்த ரகம் அல்ல உண்மை என்னவென்றால் உமர்றியல்லாகவன் ஹாலிதுபனு வலிது ரதிகல்லாகவன் குக்கும் கடுகளவு கூட கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை ஆனால் என்ன நினைத்தார்கள் தெரியுமா எந்த போர்ல ஹாலிது பனு வலிது ரீதியில்லான்னு நின்னாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ஹாலிது இருந்தா முஸ்லீம்கள் ஜெயிப்பாங்க ஹாலிது ரது இல்லான்னு இல்லைன்னா ஜெயிக்க மாட்டாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு மக்களுக்கு மத்தியில ஏற்பட்டது எப்போ போருக்கு கிளம்புறதுனாலும் ஹாலிது இருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க உடனே துள்ளி குதிச்சிட்டு வர்றது காரணம் என்ன ஜெயிச்சிருவோம் ஒரு தனி மனிதருடைய வெற்றியும் தோல்வியும் ஒரு மார்க்கத்தின் வெற்றி தோல்விக்கு காரணமாக கூடாது இஸ்லாம் ஜெயித்ததாக இருக்க வேண்டுமே ஒழிய ஹாலிது ஜெயித்ததாக இருக்கக்கூடாது எனவே இங்கே உமர் ரதியல்லாக ஒன்பு என்ன விரும்புகிறார்கள் ஆளை மாற்றினாலும் அது ஹாலிது ரதியாக அபூ அல்ல அபு வைதாரதியானு இருந்தாலும் அல்லது வேறு எந்த சஹாபியாக இருந்தாலும் பெருமானாரின் தோழர்கள் தலைமை ஏற்றால் வெல்வோம் என்று உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்கிற உயர் லட்சியத்தின் அடிப்படையில் தான் இந்த தளபதி தளபதியினுடைய நீக்கம் இப்போ லெட்டரை வாங்கிட்டு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தடை படை தளபதியை நீக்கிட்டாங்கன்னு கொடுத்தா நம்ம காலமாக இருந்தால் என்ன இருக்கும் நான் அப்போவே நினச்சேன் இந்த ஆளுக்கும் எனக்கும் ஒத்துக்காது அப்படி இப்படின்லாம் பேசுவோமா இல்லையா நிகழ்கால அரசியலினுடைய நாற்றங்கள் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் ஹாலிதுபின் வலி திருதியாகு அணுகு உமர் ரதியாகும் அனுகுவினுடைய நோக்கத்தையும் அவர் எவ்வளவு தூரம் இறைநேசர் என்பதை எல்லாம் புரிந்து வைத்தவர்கள் ஹாலிதுபின் வலி திருதியான்னு கேட்டாங்க கடிதத்தை வந்து உடனே கொடுக்காம ஏன் இவ்வளவு நாள் நீங்கள் மறைச்சு வச்சிருந்தீங்க இந்த விஷயமெல்லாம் முடிகிற வரையும் நீங்கள் கடிதம் வந்த உடனே வந்து என்ற சொல்லி நீங்கள் பொறுப்படுத்திருக்க வேண்டியது தானே அற்புதமான வார்த்தை அபு ரதி ரதியல்லா பண்பு சொன்னார்கள் உங்களுடைய போர் விவேகமாக போய் கொண்டிருந்தது அதை நான் முறிக்க விரும்பல ஒன்று ரெண்டாவது நானும் சரி நீயும் சரி துனியாவுக்காக நாமெல்லாம் எல்லாம் போர் செய்யலை நாம் ஒரு இறைவனின் திருப்தியில் ஒரு ரசூலின் வழிகாட்டலில் ஒரு மார்க்கத்தின் வெற்றிக்காக போராடுகிற நீங்களும் ஒரு போராளி நானும் ஒரு போராளி இதில் நான் என்ன நீங்கள் என்ன உடனடியாக உங்களை நகர் நகர்த்தி விட்டு நான் மட்டும் அங்கே நின்று என்ன செய்ய போகிறேன் நாம் எல்லாம் துனியாவுக்கு பாடுபடுபவர்கள் அல்ல நாம் அத்தனை பேரும் அல்லாஹுவின் பாதையில் சகோதரர்கள் என்று ஆழமாய் இந்த வரியை மட்டும் திரும்ப திரும்ப அரபியிலே அந்த முழுக்க இருக்கிற அந்த வரிகளின் ஆழத்தை பற்றி மட்டும் பல மணி நேரம் பேசலாம் உலக அரசியலுக்கான தலைமைத்துவத்திற்கான இலக்கணங்கள் அங்கே ஒளிந்து கிடக்கிறது நானும் நீங்களும் ரெண்டு பேருமே அல்லாஹுவிற்காக உழைப்பவர்கள் தானே என்று சொல்லி அபு அபிதா முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் அற்புதமான கருத்தாழம் மிக்க அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை சகாபாக்கரிடத்திலே ஏற்படுத்தியது ஹைர் இதே ஹாரிதுபனு வரி திருவாக வன்குவை குறித்து அவர் ஆளுமைகளை பற்றி நாம் இந்த தொடரிலே பேசுவதால் இந்த மாத இறுதிக்குள்ளின் அல்லா அடுத்து வரக்கூடிய இருபது பிறைகளில் ஹாலிது பின் வலித் ரதியல்லாஹூ அன்பு ஒரு நாள் தனித்தலைப்பாகுவார்கள் அப்போது விரிவாக பார்ப்போம் அபு அபைதா ரதியல்லாக உமர் ரதியல்லாஹு அணுகு சொன்னபடி ஷாமின் படை தளபதியாய் சிரியாவின் படை தளபதியாய் பொறுப்பேற்றார்கள் தொடர்ந்து முன்னேறினார்கள் ஜெருசலத்தை வளையத்துக்குள் கொண்டு வந்தார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க கிறிஸ்தவர்களின் கையிலே இருந்த இஸ்லாமியர்களின் உடைமையான பைத்துல் முகத்தஸ் மீட்கப்பட்டது அபு உபைதா தலைமையை மாற்றி போட்டாலும் தளபதியை மாற்றி போட்டாலும் இஸ்லாமிய படைகள் எவ்வளவு தூரம் வெற்றி வாகை சூடும் என்பதற்கு சான்று அல்லாஹ் இந்த உயர்ந்த லட்சியங்களை கொண்ட மன தூய்மையான சஹாபியின் கையில் அல்லாஹ் பைத்துல் முகத்தஸினுடைய வெற்றியை கொடுத்தான் அங்கிருக்கிற கிறிஸ்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பைத்துல் சாவியை என்னிடத்தில் ஒப்படையுங்கள் அவர்கள் சொன்னார்கள் ஜெயித்தது நீங்கள் என்பது உண்மை ஆனால் உங்களை தளபதியாய் நியமித்து இப்படி ஒரு படையை அனுப்பிய நாங்கள் எல்லாம் அதிகம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற உங்களின் ஜனாதிபதி உமர் அவர்களை வரச் சொல்லுங்கள் அந்த ஜனாதிபதியின் கையிலே நாங்கள் இந்த சாவியை கொடுக்க நினைக்கிறோம் என்று அவர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அபு உல்பைதாரதி எல்லாஹூ அன்கு ஒரு ஆளை போட்டு கடிதம் எழுதி உடனடியாக அனுப்பினார்கள் உமர் அவர்களே நீங்கள் இங்கு வர வேண்டும் நீங்கள் வந்து இந்த சாவியை பெற வேண்டும் அபு உல் எல்லாஹூ அன்குவினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உமரதி எல்லாஹுத்தால் அண்கு அவர்கள் வந்தார்கள் அந்த வரலாறெல்லாம் நீண்டது அதை விரிவாக சொல்ல வேண்டாம் அவர்கள் வந்து சேர்ந்த வரையிலும் இடையிலே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒட்டு ஆடையோடு இஸ்லாமிய உலகின் நீதி மாறாத நீதி வழுவாத அந்த ஜனாதிபதி சர்வ சாதாரணமாய் ஒரு ஒட்டக ஓட்டியை போல வந்து மாநகரம் ஜெருசலத்திற்குள்ளே நுழைகிறார்கள் வியப்பின் விளிம்பில் கிறிஸ்தவ உலகம் பார்க்கிறது இப்படியும் ஒரு ஜனாதிபதி இருக்க முடியுமா அரவிநாயகம் சல்லல்லாகு அலிக வசல்லம் காட்டிய அரசியல் வழித்தோன்றல்களின் தூய்மை வாழ்வாது ஒட்டு ஆடையோடு வந்து இறங்கியவர்களை அபு அபைதா ரதியல்லாக அங்கு இறங்கி வரவேற்றார்கள் சரித்திரத்தின் வரிகளில் இப்படியும் இருக்கிறது உமர் ரதி அல்லாஹு அன்கு இறங்கிய போது அவர்களின் கையை அபு உபைதா ரதி அல்லாஹூ அன்கு முத்தமிட்டார்கள் உமரதி தாலா அன்கு வந்ததற்கு பின்னால் உமரதி அல்லாஹு தாலா அன்குவிடம் கிறிஸ்தவ உலகம் பைத்துல் முகத்தஸை ஒப்படைத்தது இடையிடையே சின்ன சின்ன நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கிறது நான் தவிர்த்து விட்டு வருகிறேன் அபூபைதா ரதி அல்லாஹூ அன்கு வீட்டுக்கு போனார்கள் உமர் ரதி அல்லாஹூ அன்கு அந்த வீட்டுக்கு போன போதுதான் உமரதி அல்லாஹுத்தால் அணுகு கண்களிலே கண்ணீர் விட்டு அழுதார்கள் காரணம் என்ன தெரியுமா வாள் இருந்தது அம்பு இருந்தது உருக்கு சட்டை இருந்தது ஈட்டி இருந்தது போர் கவசங்கள் இருந்தது அதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை வீட்டின் சாமான்கள் எதுவும் இல்லை ஒரு ஓலை குடிசைக்குள் அபு உபைதா என்கிற மாபெரும் படை தளபதி இங்கே தங்கி இருக்கிறார் என்ன அபு உபைதா உங்கள் வீட்டில எதுவுமே இல்லையே என் வாழ்க்கைக்கு எனக்கு இது போதும் என்று சொன்னவர்கள் அபு உபைதாரதி எல்லா உமரதி அல்லாஹ் அன்பு அவர்களால் நியமிக்கப்பட்ட படை தளபதிகளுடைய பரிசுத்தம் இங்கே நாம் யோசித்து பார்க்கிறோம் கொஞ்சம் கூட துனியா தன் மீது ஒட்டி விடாதபடி உலகம் தன் மீது விடாதபடி உலகத்தினுடைய ஆசைகளும் அதனுடைய பணபரப்பும் தன்னுடைய பார்வையில் பட்டுவிடாதபடி வாழுவது என்பது மகத்தான மேன்மக்களுடைய வாழ்க்கை அபு உபைதாரதி அல்லாஹ் அன்பு அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அவர்களின் கடைசி பகுதிக்கு வருவோம் அபு அபைதா ரதியல்லாஹு அனுகு சிரியா தேசத்தினுடைய கவர்னராய் அல்லாஹு அனுகுவால் நியமிக்கப்பட்டு மிக அற்புதமாக நீதி நெடுகிற அந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற நாட்களில்தான் இன்றைக்கு நாமெல்லாம் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிற கொள்ளை நோய் போய் போல் அந்த நாட்டிலும் ஒரு கொள்ளை நோய் வந்தது காலரா அமவாஸ் என்கிற ஊரில் அமவாஸ் இவர்களின் ஆளுகை கூட்பட்டது அமவாஸ் ஜெருசலத்திற்கு பக்கத்தில் உள்ளது அமவாஸ் ரமல்லாவுக்கும் வைத்துல் முகத்தசுக்கும் இடையிலே உள்ள ஒரு சின்ன கிராமம் அங்கிருந்து தொற்றிய பயங்கரமான காலரா கொத்து கொத்தாய் மனிதர்கள் மரணித்து போகிறார்கள் இன்றைய கொரோனாக்களுக்கெல்லாம் முன்னோடியான கொள்ளை நோய் என்று சொல்ல வேண்டும் நிறைய பேர் இறக்கிற போது மதீனா மக்கள் எல்லாம் செய்தி அனுப்பினார்கள் உமர் ரதியாகுவன்கும் அனுப்பினார்கள் உங்கள் ஊரில் காலரா பரவி இருக்கிறது பரவ தொடங்கி இருக்கிறது அபூபைதா நீங்கள் மதீனா வந்து விடுங்கள் மதீனா வந்து விடுங்கள் கிட்டத்தட்ட மௌத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அபூபைதா ரதி அல்லாஹுவ கடிதம் எழுதினார்கள் ஹலீஃபா உமர் அவர்களே உங்களின் கோரிக்கையை நான் மறுக்கிறேன் என்பதே எனக்கு வருத்தமாக இருக்கிறது நான் இங்கிருந்து வர விரும்பவில்லை இங்கே நான் தனி மனிதன் அல்ல நான் இங்கே வேறுகளோடு விழுதுகளோடு மிகப்பெரிய சமுதாய சொந்தங்களோடு உறவுகளோடு பல்சமய மக்களோடெல்லாம் அவர்களின் ஆட்சியாளன் என்று நான் அமர்ந்திருக்கிறேன் தளபதியாக நான் வீற்றிருக்கிறேன் உங்களின் அழைப்பை என்னால் ஏற்க முடியவில்லை என்று பதில் அனுப்பியபோது பதில் கடிதத்தை படித்துவிட்டு அழுதார்கள் உமரதி அல்ல்தான் சுற்றி இருந்த சாபாக்கள் என்ன அபு பைதாட்டிலிருந்து லட்ரு வந்திருக்கு நீங்கள் அழுகறீங்க உமரதி அல்லாஹ் அப்போதே சொன்னார்கள் அபு அபு மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அதிரத் உமரதி அல்லாஹு தாரான் சிறிது நாட்களிலேயே வேகமாக பரவிய காலரா காலையிலும் மாலையிலும் கொத்து கொத்தாய் மரணம் தனித்தனியாக இன்றைக்கு நாம் கொரோனா காலத்தில் அடக்குகிற தனி கபர்கள் அல்ல குழிகளை தோண்டி ஹவுஸுகளை தோண்டி நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் சடலங்களை போட்டு அடக்கம் செய்யப்படுகிற அளவுக்கு நோயின் வீரியம் மிக வேகமாகிவிட்ட அந்த நேரத்தில் விதிவிளக்கல்ல அல்லாஹுவுக்கும் அல்லாஹுவுடைய ரசூலுக்கும் ஹலீஃபாக்களுக்கும் அன்புக்கு பாத்திரமான அபுபைதார் ரதி அல்லாஹு அனுகு அந்த தாவுன் காலராவிலே வஃத் விட்டார்கள் இல்லை விட்டார்கள் ஷஹீதான செய்தி வருகிறது உமரது எல்லாத்தால் அன்கு அழுது அழுகை சில சஹாபிகள் சொல்லுகிறார்கள் உமர் அப்படி அழுது நாங்கள் பார்த்ததில்லை அழுது பார்த்ததில்லை அப்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் லவ் தமன் துன்யா உமர் சொன்ன வார்த்தை எல்லாம் இந்த உலகத்தில் நான் எதையும் ஆசைப்படல ஒருவேளை இந்த உலகத்தில் எதையாவது ஆசைப்படு என்று எனக்கு அனுமதி வழங்கப்பட்டால் என்ன ஆசைப்படுவேன் தெரியுமா எனக்கு ஒரு வீடு வேண்டும் அந்த வீடு முழுக்க போன்ற ஆட்களால் நிரப்பப்பட்ட ஒரு வீட்டை எனக்கு தா என்று கேட்பேன் அதாவது ஒரு வீடு நிரம்ப அபு உபைதார் அதிகல்லாக வன்கு போன்றவர்கள் வேண்டும் நான் என்னுடைய ஆட்சி காலத்தில் பெற்ற மேன் மக்களில் மகத்தான மனிதர்களில் அபு உபைதார் அதிகல்லாக வன்கு ஒருவர் என்பதால் தான் அவ்வளவு தூரம் அவர்கள் கதறி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறார்கள் இந்த தாக்கம் இந்த வஃத்தின் போது மட்டுமல்ல அதற்கு பின்னாலையும் நீடித்தது அல்லாஹு அக்பர் நாம் இந்த தொடரில் கடந்த ஒன்பது நாட்களாக ரெண்டு மூன்று முறை நினைவு கூறியிருக்கிறோம் உமர்ரதி அல்லாஹு அன்குவின் மரணத்தின் நேரம் அடுத்த ஹலீஃபா யார் என்று கேட்கிற போது பல விஷயங்களை ஆலோசனை குழுவை நியமித்தார்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை உமரதி அல்லாஹுத்தாலா அன்கு மட்டும் சொன்னார்கள் அபூ உபைதா லவ் கான ஹையன் ல தவல்லை துகூலில் ஹிலாஃபா அபு உபைதா மட்டும் உயிரோடு இருந்தா நான் அவரை தான் ஹலீஃபாவாக நியமிச்சிருப்பேன் அல்லாஹ் அவரை அழைத்து கொண்டான் உமர்ரதி அல்லாஹு அன்ஹுவுக்கு முன்னாலே அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் இந்த நீண்ட வாழ்க்கை வரலாற்றை தெரிகிறதா அவர்கள் கடற்படைக்கு தளபதியாக போன போது அவர்கள் ஷாமுக்கு போன போது தளபதியாக புதிதாக நியமிக்கப்பட்ட போது ஒவ்வொரு கலீஃபாவிலேயும் நற்பெயர் பெற்ற போது உலகம் தன்னை ஒட்டாமல் பார்த்து கொண்ட அந்த பரிசுத்த வாழ்க்கையின் போது காலரா காலத்தில் ஒரு ஊரை விட்டு நான் வெளியே வரமாட்டேன் என்று மரணம் துரத்துகிற நேரத்திலும் பிடிவாதமாக இருந்தபோது போது சாதாரணமாய் சொல்லவில்லை சல்லல்லாஹு அலிகு வசல்லம் என் உம்மத்தின் நம்பிக்கைக்குரியவர் அமீன் என்கிற நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் பெற்ற ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் மற்ற ஹலீஃபாக்களுக்கும் எல்லாம் முன்னாலே மரணித்தாலும் அபு உபேதா அதி அல்லாஹு அன்குவின் வாழ்க்கையை இந்த உலகம் மறந்து விடாமல் இன்றைக்கு வரையும் அல்லாஹ் இந்த புகழ் வாழ்வை நீட்டி வைத்திருக்கிறான் நிறைய நல்லடியார்களை காலமெல்லாம் நினைவு கூறும் வண்ணம் ஆக்கி வைத்திருக்கிறான் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தாலா இந்த சஹாபி மட்டுமல்ல சுபனத்து சொந்தங்கள் என்று கடந்த பத்து நாட்களாய் நாம் பேசிய அஷரத்துல் முபஷரா ரதியெல்லாஹூ அன்ஹும் அவர்களுக்கு எப்படி அல்லாஹுவினுடைய பொருத்தமும் ரிலா கிடைத்ததோ அந்த பொருத்தத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் அவமது இல்லாஹி ரபில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்